ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபி கலெக்ஷன்ஸ் நான் உங்களோட லவ் குட் நீங்கள் கேட்டுகிட்டு இருக்கிறது அவ பிலாவ் ஸ்டோரி அவள் பெயர் எபிசோட் நம்பர் 50. ஒரு வழியா நம்ம வந்து ஐம்பது பாகங்களை கடந்து நம்ம ஸ்டோரி போயிட்டுருக்கு இது நாள் வரைக்கும் என்னோட ஸ்டோரிக்கு சப்போர்ட் பண்ண உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள் வாங்க இன்னைக்கு எபிசோடுக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கண்ணன் இருக்கும் இடத்தை நோக்கி கண்ணம்மா சென்று கொண்டிருக்கும் பொழுது பல நினைவுகள் அவள் இதயத்தை படபடக்க வைத்தது கண்ணனிடம் லெட்டரை கொடுத்தாளா வாங்க கதைக்குள்ளே போய் பார்க்கலாம் கண்ணம்மா செல்வதற்குள் கண்ணன் இருக்கும் இடத்திற்கு உள்ளே நுழைந்தாள் மீனாட்சி தன்னம்மா அப்படியே நின்று கொண்டாள் தினேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று தினேஷை பார்த்து கேட்டாள் மீனாட்சி மீனாட்சியை பார்த்து முறைத்தான் தினேஷ் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது என் பின்னாடி வராதன்னு ஒரு தடவை சொன்னால் புரியாதா என்று கோபமாக திட்டிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தான் அவன் பின்னாடியே மீனாட்சியும் சென்றாள் கோபி கார்த்திக் இருவரும் பின்னாடியே சென்று விட்டனர் கண்ணன் ஒருத்தன் மட்டும் நின்று கொண்டிருந்தான் சத்யாவை மீண்டும் திரும்பி பார்த்தாள் கண்ணம்மா சும்மா போடி என்று சைகை காட்டினாள் சரி என்று கண்ணன் அருகில் சென்றாள் கண்ணம்மா கண்ணா என்று மெல்லமாக கூப்பிட்டான் கண்ணன் திரும்பி பார்த்தான் மெதுவாக சிரித்துக்கொண்டு கொண்டு தரையை பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான் என்ன சொல்லு என்று வேறெங்கேயோ பார்த்து கொண்டு கேட்டான் கண்ணன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று ரொம்ப மெல்லமாக கூறினாள் கண்ணம்மா உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு வாய்க்குள்ளேயே சொல்லிக்கொண்டிருந்தாள் என்ன முணுமணுக்கிற என்று கேட்டான் கண்ணன் திருவிழாவுக்கு போயிட்டு வந்த பிறகு என்கிட்ட நீ பேசவே இல்லை நான் என்ன தப்பு பண்ணேன்னு தெரியல சொன்னால் திருத்திப்பேன் நீதான் தான் பேசக்கூட மாட்டியே என்றாள் கண்ணம்மா கண்ணன் அமைதியாக நின்று கொண்டிருந்தான் மற்றவங்க எல்லார்டும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசுற ஆனால் என்கிட்ட மட்டும் அமைதியா போற இல்லை நான் வந்து என்று ஏதோ சொல்ல ஆரம்பித்தான் கண்ணன் இல்லை நான் சொல்ல வந்ததை சொல்லிடுறேன் என்று தடுத்தாள் கண்ணம்மா எனக்கு தெரியும் திருவிழாவில் நடந்த விஷயம் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருச்சுன்னு அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அந்த மன கஷ்டத்திலிருந்து தான் கொண்டு வர முடியும் ஆனால் எப்படி கொண்டு வர்றது என்கூட கூட தானே என்றால் சோகமாக தினமும் இந்த நொடி என்ன பண்ணுவ என்று நினைத்து நினைக்கிறதே என் வேலையா இருக்கு நீ சிரிக்கிறப்போ நானும் சிரிக்கிறேன் நீ சோகமா இருக்கிறப்போ நானும் என்ன அறியாமலே சோகமாக இருக்கேன் ஏன் எதுக்குன்னு என்னுள் ஆயிரம் கேள்விகள் இருந்தாலும் அதற்கு பதில் தேட மனம் விரும்பவில்லை பசிக்குது ஆனால் சாப்பிட முடியல தூக்கம் வருது ஆனா தூங்க முடியல ஏன் இப்படி மாறினேன்னு இதுவரை தெரியல தெரிஞ்சுக்கவும் விரும்பல தெரிஞ்சு என்ன பண்ண போறேன் என்று முகத்தை திருப்பி அலட்சியமாக சிரித்தாள் கண்ணம்மா பேசின பேச்சில் தன்னை மறந்து நின்று கொண்டிருந்தான் அவனுக்கும் அந்த காதல் இருந்ததால்தான் அவள் பேசும் வரை அமைதி காத்தான் உலகில் குதிக்கும் நீர் துளிகள் போல என் மனம் துடிக்கிறது அவளிடம் ஆமாம் என்று சொல்ல நான் சொல்ல போகிறது சரியாக தப்பான்னு யோசிக்கவே இல்லை ஏன்னா இது எனக்கு பிடிச்சிருக்கு இப்படி இருக்கிறது தனியாக சிரிக்கிறதெல்லாம் உன் கண்ணை பார்த்து என்னால் சொல்ல வந்ததை சொல்ல முடியாது நானும் பெண் தானே இந்த வார்த்தை கூட உன்னை பார்த்த பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்தது நீ எத்தனையோ நாள் என் பேர் தேடி அலைஞ்ச அதை பார்த்து ரசிச்சிருக்கேன் ஒவ்வொரு நாளும் நினப்பேன் இன்னைக்காவது என்னோட பேரை சொல்லிடலான்னு சொல்லிடலான்னு நினச்சிட்டு வருவேன் ஸ்கூலுக்கு ஆனால் உன்னை பார்த்ததும் அதை நீ கண்டுபிடிச்சா இன்னும் அழகா இருக்குமேன்னு தான் சொல்லாமல் போயிடுவேன் உன்னோட பேரெல்லாம் எப்போவே கண்டுபிடிச்சிட்டேன் என்று பசங்க கிட்ட பண்ணிய சத்தியத்தை மறந்து அவளிடம் பேசினான் கண்டுபிடிச்சிட்டியா என்று அதிர்ச்சியுடன் எங்க சொல்லி பார்ப்போம் என்று கேட்டாள் உன்னோட பேர் கண்ணம்மா தானே என்றான் சிரித்து கொண்டே ம் என்று தலையில் அடித்துக்கொண்டு அது என் செல்ல பேருடா உண்மையான பேர் அது இல்லை என்றாள் அதைத்தானே அன்னைக்கு உன் அப்பா சொல்லி கூப்பிட்டாரு என்றான் அப்போ உண்மையான பேர் என்னதான் என்று கேட்டான் ம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி என் மனசில் தான் உன்கிட்ட சொல்லிடுறேன் ஆனால் முடியலை அதனால் இந்த லெட்டரில் எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்கேன் என்று லெட்டரை நீட்டினாள் அதோட இந்த லெட்டரில் என்னோட பேரும் எழுதியிருக்கேன் அவள் காதல் கடிதம் தான் கொடுக்க வருகிறாள் என்று அறிந்து கொண்டான் அவளை பார்த்த பின்பு அவள் இவ்வளோ அழகாக பேசிய பின்பு அதுவும் அவள் பேசும்போது அந்த ஜிமிக்கி நடனம் ஆடியதையும் அவள் தலையை ஆட்டி ஆட்டி பேசும்போது அந்த ரெட்டச்சடை அங்கும் இங்கும் ஓடியதும் அவள் இதழ் சொல்லாத காதலை அந்த கருவிழி நொடிக்கு ஒரு முறை சொல்லிக்கொண்டிருந்தது அவளே லெட்டர் கொடுக்கும்போது எப்படி மறுக்க முடியும் அதனால் அந்த லெட்டரை வாங்க முடிவு செய்தான் சத்தியத்தை மறந்து அடுத்து என்ன நடக்கும் என்று நாளை பார்க்கலாம் நாளையோட இந்த கதையும் முடிவடையும் என்று நினைக்கிறேன். ஹாய் फ्रेंड्स இது போல உங்களுக்கு நிறைய ஸ்டோரிஸ் கவிதை எல்லாம் பார்க்கணும் போல இருந்துச்சா? மறக்காம ரூபி கால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.